செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை நான்காம் தேதி பிளவாண்டு ஆவணி பத்தொன்பதாம் நாள் சனி பிரதோஷம் இன்றைக்கு நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடக்கும் நந்திகேஸ்வரரை தரிசனம் செய்த பின்புதான் நந்திகேஸ்வரருக்கு கோரிக்கை வைத்த பின்புதான் அந்த கோரிக்கையை நந்திகேஸ்வரர் சிவபெருமானிடம் எடுத்துச் சொல்லி நீங்களும் அந்த கோரிக்கையை சிவபெருமானிடம் சொல்ல சிவபெருமான் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பதாக ஐதீகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் திதி இன்று காலை ஏழு நாற்பத்தி இரண்டு வரை துவாதசி பின்பு த்ரியோதசி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி வரை பூசம் பின்பு ஆயில்யம் யோகம் இன்று காலை ஆறு மூன்று வரை மரண யோகம் பின்பு மாலை ஆறு வரை சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தனுசு ராசி என்பவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் யாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் கன்னியில் சுக்கிரன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோகப் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரப் பணிகளில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் பொருள் வரவுகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவர் வழியில் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் வரவுகள் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண தடை நீங்கும் இவ்வளவு நாளாக லேட் மேரேஜ் ஆக ஆகிறதுக்காக சில சங்கடங்கள்லாம் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க சார் எனக்கு லேட் மேரேஜ் நடக்குது அப்படின்னா வாழ்க்கையில் சில தேவையில்லாத இன்னல்களை உங்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சதுனால லேட் மேரேஜ் நடக்குது சந்தோஷமாக அதை ஏற்றுக்குங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணும் எதுக்கெடுத்தாலும் எரிபு எரிபுரின்னு இருப்பாங்க அவங்க சொல்கிறது தான் ரைட்டு தான் புடிச்ச முயலுக்கு மூணு கால்னு இருப்பான் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் அவங்களாம் அந்த கோபத்தை குறைச்சிக்கணும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும் ரிஷபராசி என்பவர்கள் உறவினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் மனை சார்ந்த பணிகளில் லாபம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் வருமானத்தை மேம்படுத்துவதற்கான சிந்தனை திறன் அதிகரிக்கும் திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறைகின்றனால் மிருக சீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும் ரிஷவராசி ரோகிணி நட்சத்திரம் ரிஷவராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு உங்கள் வீட்டில் திருமண வயதில் யாராவது இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும் அப்படி இல்லைன்னா நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும் மிதுன ராசி என்பர்களே எண்ணிய பணிகள் நிறைவேறுவதில் காலதாமதங்கள் ஏற்படும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் புதுவிதமான பயணங்களின் மூலம் அனுபவம் ஏற்படும் பேச்சுக்களில் பொறாமையும் நிதானமும் அவசியமாகும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாள் அதிஷதிசை கிழக்கு எண் ஒன்பது சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதங்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் கடகராசி என்பவர்களே தன வரவுகள் மேம்படும் உறவினர்களின் வழியில் சில முக்கிய பிரச்சனைகளுக்கு கலந்தாலோசித்து முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்தவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் உத்தியோகப் பணிகளில் உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கின்ற நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் மேம்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியத்துவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சிம்மராசி என்பர்களே மனதில் தொழில் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் அரசு சார்ந்த பணிகள் பற்றிய புரிதல் உண்டாகும் குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடல் தோற்ற பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும் மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஒன்பது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் ராசி என்பர்களே சூழ்நிலைக்கேற்ப சாதுரியமாக பேசுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக செயல்படுவார்கள் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் மேம்படும் உத்தியோகப் பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷதிசை தெற்கு எண் நான்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் மேம்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குறிப்பாக இந்த கன்னியாராசி உத்திர நட்சத்திரம் திருமணம் நடந்துடும் கன்னியாராசி அஸ்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் செய்வாங்க அது செட் ஆகாது வேலைக்கு போவாங்க ஒன்று இவங்களே வந்துடுவாங்க இல்லை அவங்க அனுப்பிச்சிருவாங்க இதே மாதிரி ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கிறது இதற்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்ம மூர்த்தியை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம் தினம் கூட நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நரசிம்மரை தரிசனம் செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வழி அவர் காட்டுவார் துலாம் ராசி என்பர்களே உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத வகையில் சேமிப்புகள் குறையும் சமூக பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் சூழ்நிலைகளை கையாளுவது நல்லது எதிர்பார்த்த சில பணிகள் காலதாமதமாக நிறைவு பெறும் உத்தியோகப் பணிகளில் போட்டிகள் அதிகரிக்கும் திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதம் ஏற்படும் ராசி என்பர்கள் நண்பர்களின் உதவிகளால் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கலை பொருட்கள் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் வர்த்தகம் சார்ந்த முதலீடுகளின் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்றனால் ராசி என்பர்கள் வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய யோகம் நன்றாக இருக்கிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் ராசி அனுஷ நட்சத்திர ஆண்கள் இப்பொழுது ஆண் சைட்டு செல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ராசி கேட்டை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் குறையும் கேட்டை நட்சத்திரம் பெருமாளுக்கு சம்பந்தப்பட்டது திருப்பதி கனெக்டட் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும் தனுசு ராசி அன்பர்கள் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் கோபமின்றி பொறுமையுடன் செயல்பட வேண்டும் தனுசு ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு செவன் டு எயிட் இயர்ஸாக லைஃப் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இருக்காது நான் அதாவது மேரேஜ் ஆகாத தனுசு ராசி என்பர்களுடைய லைஃப்பை பற்றி சொல்கிறேன் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது மேரேஜ் ஆன தனுசு ராசி என்பர்கள் ஏதோ வர்றதும் போகிறதுமாக இருக்கும் பணம் ஆனால் தனுசு ராசி என்பர்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுகிற பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் குறிப்பாக அந்த தனுசு ராசிக்கு மட்டும் அந்த விதி உண்டு என்னென்னா குலதெய்வத்தை நீங்கள் டச் பண்ணும்பொழுது தடை தாமதங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் உடையும் உடைஞ்சு ஒரு கிளியர் பாத்து கிடைக்கும் தனுசு ராசி என்பர்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு ஒன்பது தேங்காய் சூர தேங்காய் அடிங்க உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளவு நல் நல்ல செயல்கள் உங்களுக்கு நடக்க துவங்கும் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் ஒன்பது மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும் மகர ராசி என்பர்களே உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அதிகார பதவிகளில் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் வியாபாரத்தில் நுணுக்கமான சில விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும் அதிசதிசை தெற்கு எண் எட்டு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் வெளிப்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் கும்பராசி என்பர்களே கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதல் ஏற்படும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் நட்பு வட்டம் விரிவடையும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பயணங்கள் தொடர்பான வண்ணங்கள் அதாவது வண்ணங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக கும்பராசி என்பர்களுக்கு மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்கலாகாதுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய மனம் செம்மையாக இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க துவங்கும் திசை மேற்கு எண் மூன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மீனராசி என்பர்களே எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் இழுபறியாக இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் அதிர்ஷ் திசை தென்மேற்கு என் ஆறு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற நாள் மீனராசி பூரட்டாதினு வந்துட்டாலே திருச்செந்தூர் செந்திலாண்டவனை தரிசனம் செய்ய வேண்டும் ஏன் செந்திலாண்டவனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நவக்கிரகங்களில் இருக்கின்ற குரு அல்ல முருகர் குருவுக்கெல்லாம் குரு அந்த ஈரேழு லோகத்தையும் கட்டி ஆளக்கூடிய சிவபெருமானுக்கே உபதேசம் செய்தவர் அந்த பரம்பொருளுக்கே உபதேசம் செய்தபடியால் அது வந்து குருஸ்தலம் இதில் யார் குருனா திருச்செந்தூர் தான் குரு ஆகவே புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு சித்திரை மாதமும் ஒவ்வொரு ஐப்பசி மாதமும் திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவனை தரிசனம் செய்ய வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க வளமுடன்